சமயபுரம் மாரியம்மன் கோவில் வரலாறு. தமிழ்நாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில்களில் மிகவும் முக்கியமானது சமயபுரம் மாரியம்மன் கோவில். கண்ணேறி துடிப்பாள் சமயபுரத்தால். நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், கவலையோ கஷ்டமோ இருந்தாலும் சமயபுரத்தாளிடம் சொல்லி அவளின் சன்னதியில் நின்று ஒரு துளி கண்ணீரை கூட பொறுத்திருக்க மாட்டாள். அவள் நம் கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்து காப்பாள் சமயபுரத்தால். நாம் கேட்கும் சமயங்களிலெல்லாம் வரம் தந்தருள்வாய் தேவி. அதனால்தான் அவளுக்கு சமயபுரத்தால் எனும் திருநாமமே அமைந்தது என்கிறார்கள் பக்தர்கள். திருச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சமயபுரம் திருத்தலம். கண்ணனூர், விக்ரமபுரம், மாகாளிபுரம், கண்ணபுரம் என்று சமயபுரத்துக்கு பல பெயர்கள் உள்ளன. ஆனாலும் சமயபுரம் என்பதே பிரபலமான பெயராகிவிட்டது. தமிழகத்தின் சக்தி திருத்தலங்களில் மிக மிக முக்கியமான திருத்தலம் எனும் பெருமை சமயபுரத்திற்கு உண்டு. சோழ மன்னன் தன் சகோதரியை கங்க தேசத்து மன்னனுக்கு மனம் முடித்து வைத்தான். அவர்களுக்கு சீதனமாக கோட்டையையும் நகரம் ஒன்றையும் அளித்தான். அந்த நகரம் கண்ணனூர் என்று அழைக்கப்பட்டது. கால ஓட்டத்திற்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் படையெடுத்தார்கள். அப்போது கோட்டையையும் அளித்தார்கள், நகரத்தையும் அளித்தார்கள். நகரம் அழிந்து பொட்டல் காடாயிற்று. பிறகு பொட்டல் வெளியில் வேப்ப மரங்கள் வளர்ந்தன, அது வேம்பு காடாயிற்று. இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி எனும் பெயரில் கோயில் கொண்டிருந்தாள் தேவி. கோரி பற்களும் செக்கச்சிவந்த கண்களுமாக திகழ்ந்தாள் என்பதால் அப்போதைய ஜியர் சுவாமிகள் வைஷ்ணவி அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அதன்படி வைஷ்ணவி திருச்சிலையை சுமந்து கொண்டு வடக்கு நோக்கி பயணித்தனர். வழியில் ஓரிடத்தில் இளைப்பாறினார்கள். பின்னர் கண்ணனூர் அரண்மனை இருந்த மேட்டுப் பகுதியை அடைந்தனர். அங்கே ஓலை கொட்டகையில் அம்மனை வைத்து சென்றனர். வைஷ்ணவியை அன்று முதல் கண்ணனூர் அம்மன் என்று அழைத்து வணங்கி வந்தார்கள். வைஷ்ணவி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் கண்ணனூர் அம்மன், கண்ணனூர் மாரியம்மன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் பின்னர் சமயபுரத்தால் என்றும் சமயபுரம் மாரியம்மன் என்றும் அழைக்கப்படலானாள். கண்ணனூரில் அம்மனாக இருந்த சமயத்தில் தன்னகத்தின் மீது விஜயநகர மன்னர் படையெடுத்தார். தன் படை பரிவாரங்களுடன் கண்ணனூர் வேப்பங்காட்டில் தங்கினார். அங்கே இருந்த அம்மனை கண்டனர். அம்மனிடம் வேண்டிக் கொண்டனர். யுத்தத்தில் வெற்றி பெற்றால் உனக்கு கோயில் கட்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார் மன்னர். அதன்படியே கோயிலும் எழுப்பினார். அம்மனை பிரதிஷ்டை செய்ததுடன் பரிவார தெய்வங்களாக விநாயகப் பெருமானையும் கருப்பண்ணரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சமயபுரம் திருக்கோயில் கிபி 1804 விஜயரங்க சொக்கநாத மன்னரால் கட்டப்பட்டது. அதே சமயம் சோழ பேரரசு காலத்திலேயே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் என்றும் விஜயநகர மன்னர்களாலும் நாயக்க மன்னர்களாலும் இன்னும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று கல்வெட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். அன்று தொடங்கி இன்றளவும் தன் சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாள் சமயபுரம் மாரியம்மன். திருச்சியின் எல்லை தெய்வமாக திகழும் சமயபுரத்தால் உலகுக்கே காவல் தெய்வமாக திகழ்கிறாள். சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவியாக காஞ்சி காமாட்சி அம்பாள் திகழ்வது போல் உலகத்து மாரியம்மன்களின் தலைவியாக கோலைச்சுகிறாள் சமயபுரம் மாரியம்மன். அம்மனின் உருவம். சமயபுரம் மாரியம்மன் சிலை அம்மன் 8 கைகளுடன் தலைமாலை கழுத்தில் சர்ப்பக் கொடையுடன் 5 அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்து தனது சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி அமைந்துள்ளது. அம்மனின் சிறப்பு. வேண்டுவோர்க்கு வேண்டும் வரத்தை சமயபுர மாரியம்மன் அளிப்பார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. அனைவரும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாளின் ஆசியை பெறுவோமாக.